இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் பாக்யா வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறதையும் அவங்களுடைய முகத்துலேயும் சரி, அவங்களுடைய உருவத்துலேயும் சரி, அவங்களுடைய நடவடிக்கைகளையும் சரி, அவங்களுடைய பேச்சிலேருந்து எல்லா விஷயத்துலையுமே மாற்றம் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் தெரியுது. இப்போ ரீசெண்டாக வசனகர்த்தாவெலாம் மாற்றி இப்போ புது வசனங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் பாக்யா கிட்ட இன்னொரு எழுச்சியும் தெரியுது. அவங்க வந்து நல்ல வசனத்தெல்லாம் செமையாக பேசிடுறாங்க. அன்னைக்கு ராதியா வந்து என்ன என்ன ராத்திரி என்ன நினச்சி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது வந்து என்ன நடந்துச்சு, அந்த மில்லுக்கு போனோம், அந்த அரைஞ்சு மாவரைச்சோம் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் என் பின்னாடி சுற்றுறாரு முதல்ல கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொன்னாலும் செமையான பாயிண்ட், நல்ல ஒரு வசனமும் கூட. ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது அந்த பக்கம் கோபியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுலே மட்டமான ஒரு ஆளாக மாறிட்டே வர, ஏற்கனவே அவர் மோசம் தான், ஆனால் அதில் இன்னமும் வந்து அவர் மோசம் ஆகிட்டாரு. நம்ம அதை ரியலைஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன தான் காமெடி ட்ராக் மியூசிக் எல்லாம் போட்டு அவர் சும்மா இதெல்லாம் காமெடிங்க, இதெல்லாம் காமெடியா. இப்போ வந்து உங்களுடைய கணவர் ஒருத்தர் ரெண்டாவது கல்யாணமே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, டிவோர்ஸ் முடிச்சு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகாச்சு, காது என் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில சந்தோஷமாகவே இருந்தது இல்லை, அங்கே யாருமே என்ன மதிச்சது இல்லை, சோறு கூட எனக்கு போட மாட்டாங்கன்னு பொய்யெல்லாம் சொல்லிட்டு இப்போ உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் இருக்கவங்களை பார்க்கறதுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறது, நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே அப்படியே பாசத்தையும் உயிரையும் வச்சிருக்க மாதிரி நடிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணை பார்க்கறது கூட போகிறதே கிடையாது, மையூர் பார்க்கறதுக்கு கோபி போகவே கிடையாது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கறது ஸ்கூலுக்காக சொன்னால் ட்ராப் பண்ணலாம்னா அதுக்கு பொய் சொல்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு பொய் சொல்கிற ஒரு மனுஷனோட வாழும்பொழுது ராதிகாவோட மனநிலை என்னமா இருக்கும், இவர் இவ்வளோ கேவலமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணி இவரை வந்து ரொம்ப தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காமெடி ட்ராக் மியூசிக் எல்லாம் போட்டு அதை கம்மி பண்ணி நல்லிஃபை பண்ணுறதுலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக சென்ஸோட பார்த்தாலே தெரியும், ஐயோ இவனை மாதிரிலாம் இவரை மாதிரிலாம் ஒரு மோசமான புத்தி உள்ள ஆள் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிடும். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி செடியை நம்ம மாத்துறதுக்கு அந்த புதுசாக வந்திருக்க மாலினிங்கிற கேரக்டர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. திருப்பி 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 வேற அவங்க கிட்டத்தட்ட வந்து உண்மையிலேயே ஒரு ப்ராப்பராக சைக்கோபாத்தா இருக்கிற அளவுக்கு வந்து அவங்களோட டெண்டன்சிலாம் இருக்குது. உங்களுக்கு பற்றி அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அவர் வந்து விருப்பம் இல்லைங்கிறத முதலே காமிச்சாலும் திருப்பி திருப்பி கால் பண்ணுறது, என்கிட்ட பேச மாட்டியா, 24 மணி நேரம் சப்போர்ட் தான் நான் என்கிட்ட பேசினேன், 24 மணி நேரம் சப்போர்ட்டுங்கிறது கம்பெனி கூட இருக்க கான்ட்ராக்ட், இவர் ஒரு எம்ப்ளாயி, இவருக்கு என்ன வேறு டைமோ அந்த டைமில் தான் அவர் பேசுவார், அதை கூட தெரியாமல் ஒரு பெரிய கம்பெனி ஓனர் அவங்க வந்து இதெல்லாம் வந்து டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நம்பரபடியாக இருக்குது. இப்போ அடுத்து அவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்களுடைய வலையில் மட்டும் செழியன் விழுந்துட்டார் அப்படின்னா, செழியன் விழுந்ததை வந்து ராதிகாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க இதை வச்சே வந்து குட்டையை கலக்கிடுவாங்க. என்ன அன்றைக்கி தான் அடிக்க வந்தவங்க அப்பாவை, இப்போ நீ அதே காரியம் தானே பண்ணுற, ஜெனிக்கு துரோகம் தானே நான் பண்ணுறது அப்படின்னு வந்து கோபி டீம் போட்டு கொடுக்க, கோபி வந்து நான் பாட்டின மாதிரி நீ மாட்டாரா அப்படின்னு பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பாவை போல திருப்பி பிள்ளையும் மாற்றுறதுக்கு இப்போ மாலினி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் மோசம், இப்போ செடியனே பரவாயில்ல, ஆனால் அந்த மாலினிங்கிற கேரக்டர் தான் தொல்லையெல்லாம் கொடுத்து அவரை மாற்ற ட்ரை பண்ணுறதை பற்றியும், கோபி இன்னமும் திருட்டுத்தனங்கள் மட்டும் பொய் மட்டுமே வாழ்க்கை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க. இந்த கதையில் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கிறதுலே பாவம்னு தோணுது, டாப் 3 பேரை பாவம்னா யாரை சொல்வீங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள்